சரி, ஆமா, அதுல வாசிச்சிருங்க. கேள்வியோட தொடர்ச்சி சுவாமிநாதன் அப்படின்னு கேட்டுக்காருங்கய்யா. நான் புரிந்து கொண்டுள்ளது என்னவென்றால், மனதில் இன்பத்திற்காக புறத்தில் நமக்கு பிடித்த தர்மத்திற்குட்பட்ட செயல்களை செய்யலாம். அதே சமயம் மனதில் தானே இயல்பாக ஏற்படும் இன்ப உணர்ச்சியை தக்க வைக்கவோ துன்ப உணர்ச்சியை அப்புறப்படுத்தவோ எண்ணி போராடக்கூடாது. நமது குழந்தை பொம்மையை உடைத்தால் கோபத்தை பிரயோகிக்கிறோம். நண்பரின் குழந்தை அவ்வாறு செய்தால் கோபத்தை அடக்கிக் கொள்கிறோம். பிரயோகித்தல் அடக்குதல் இரண்டும் தான் உள்ளது. கோபத்தை அடக்கக்கூடாது, பிரவாகமாக செல்ல வித்தவுட் எஃபர்ட் வேண்டும் என்று கூறுவதன் பொருள் விளக்கம் தேவை. அதாவது எப்படின்னா, இப்ப முதல்ல உள்ள ஸ்டேட்மெண்ட்லயுமே நம்ம இயற்கையாக ஏற்படக்கூடிய உணர்ச்சியை தக்க வைக்கவோ துன்ப உணர்ச்சி அப்புறப்படுத்தவோ எண்ணி போராடக்கூடாதுன்னா இயற்கையாக ஏற்படுறதுங்கிறது இல்லை. எல்லா உணர்ச்சியுமே இயற்கையாக தான் ஏற்படுது. நம்ம செய்யற செயல்கள் மூலமா கூட ஏற்படலாம். செய்யற செயல்கள் மூலமா ஏற்படுறத கூட நம்ம இயற்கையாக ஏற்பட்டதாக எடுத்துக்கலாம். இப்ப ரெண்டாவது உதாரணத்துல வந்து இந்த குழந்தை பொம்மை உடைக்கிறதுல வந்து நம்ம வந்து அடுத்தவங்க குழந்தைங்கன்னா நம்ம அடக்கிறது இல்லை. குழந்தை வந்து அந்த இடத்துக்கு நம்ம தேவையில்லைன்னு நம்ம அறிவு சொல்லும் பொழுது அந்த கோபமே வந்து செயல் தேவையில்லாம போயிருது. நம்ம நம்ம குழந்தைய பொறுத்தளவுல அந்த குழந்தைய அந்த கோபப்பழத்தை காட்டிக்கிடலாம்னு சொல்லி நம்ம அங்கீகாரம் கொடுக்கறதுனாலதான் அந்த கோபத்தை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம். ரெண்டாவது இன்ஸ்டன்ஸ்ல வந்து நமக்கு அங்கீகாரமே கொடுக்காதனால அந்த கோபத்தை நம்ம அடக்கிறதே இல்லை. கோபம் வந்தவங்களும் தானாவே போயிருது. நீங்க அறிவுபூர்வமா அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் போது கோபம் தங்கினாலே போயிருது. நீங்க அடக்கிறதே இல்லை. எங்க நம்ம அடக்கிறோம்னு சொல்லி சொன்னா, என்னொரு உதாரணம் ஒன்று சொல்லியிருப்பேன். அதாவது நீங்க ஒரு அதிகாரி கீழே நீங்க வேலை பாக்குறீங்க. அந்த அதிகாரி ஒரு தவறு பண்ணிட்டு உங்க மேல பழிய போட்டுறது. அப்போ உங்களுக்கு கோபம் வந்துருது, அவரை ஒன்று இல்லைன்னு பாத்துறணும்னுட்டு ஒரு கோபம் வருது. அப்போ நீங்க வந்து அவரை ஏதாவது ஒன்று பண்ணணும், திட்டணும், வைக்கணும்னு சொல்லி நீங்க அவருடைய கேபினுக்கு நீங்க போறீங்க. போற வழியில தான் என்னங்கிறது சொன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம இதாவது பண்ணணும்னா நமக்கு வந்து பிரச்சனை ஆயிரும் சொல்லி பிறகு நீங்களா தான் அப்புறம் சப்ரஸ் பண்றீங்க. இப்ப இதுல நினைச்சு நீங்க கையில எடுத்துறீங்க, எடுத்ததுக்கு பிறகு நீங்க அப்புறம் சப்ரஸ் பண்றீங்க. இப்ப நம்ம ரிலேட்டிவ் குழந்தையினுடைய கோபத்தை பொறுத்த அளவுல நம்ம கையில எடுக்கல. கையில எடுக்கலன்னா சப்ரஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கையில எடுத்தாதான் சப்ரஸே பண்ணும். அதனால முதல் இதுல நீங்க கையில எடுத்துறீங்க, வெளியே காட்டுறீங்க உங்க குழந்தைய பொறுத்த அளவுல. ரிலேட்டிவ் குழந்தைய பொறுத்த அளவுல கோபத்தை கையில எடுக்கல, சப்ரஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. பாச பொறுத்த அளவுல கையில எடுத்துறீங்க, எடுத்ததுக்கு பிறகு நீங்களே சப்போஸ் நன்றிங்க. அடுத்த கேள்விங்க, நடராஜன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காருங்க. ஐயா, மனம் சுயமாக இயங்குகிறதா அல்லது இயக்கப்படுகிறதா? இயக்கப்படுகிறது என்றால் இறைவனாலா அல்லது கர்மாவாலா அல்லது பதிவுகளாலா? தயவு செய்து பதில் அளித்தால் எல்லாருக்கும் உதவியாக இருக்கும். அதாவது இப்போ நீங்க வந்து சுவாசம் தானா ஓடிட்டு இருக்கு, அந்த சுவாசத்தை நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கிடலாம். அதனால உங்களுடைய நீங்க மாற்றி அமைச்சாலும் அமைக்கலனாலும் அது அதுவா தான் இயங்கும். அதே மாதிரி நம்ம மனசும் அதுவா தான் இயங்குது. இதுல அந்த அதுவா இயங்குறதுல வந்து நாம நம்முடைய இதையும் கொஞ்சம் இணைச்சுக்கிடுவோம். இறைவன்னா இறைவனுடைய இயக்கம்னு சொல்லும் பொழுது அது சுயமா இயங்குறதுனா இறைவனுடைய இயக்கம்னு சொல்லிக்கிடலாம். ஆனா அந்த இயக்கத்துக்குள்ள நீங்களும் கொஞ்சம் பூந்துக்கிடுறீங்க, நாம நுழைஞ்சுக்கிட்டோம். நுழைஞ்சுக்கிட்டு நாம அதை கொஞ்சம் இப்படி அவன் செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி மாற்றிக்கிடுவோம். இப்ப இது வந்து நாம இயக்கிறது வந்து புறச்செயல்களுக்காக நம்ம மனசை இயக்கிக்கிடறோம். இயக்கிக்கிட்டு தான் நம்ம இதை ஒண்ணு பண்ணி ஆகணும். ஆனா அகத்தையுமே நம்ம அகத்தை சரி பண்ணணும்னு சொல்லி நம்ம மனசை இயக்கிறது வேண்டாம். அகத்தை பொறுத்தளவு அது ஃப்ரீயா விட்டுறது.